ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் வந்திருக்காது. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அப்படி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அவைலபிள்னு சொல்லி வரும், நம்மளால் திரும்பவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை ஆகிடுச்சா ஆகலையா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே வரல, அப்ளிகேஷனே வரல, பிளாங்காக இருக்குது, எரர் வந்துருச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடு என்ன இருக்கோ அதே மாதிரியே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ வாண்ட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்ளை பண்ண டேட் அண்ட் டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்கிரீல் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கடைசியில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷனை பிடிஎஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் வேணுனாலும் பிரிண்ட் அனுப்பி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் திரும்ப டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.